हाई फ्रेंड्स वेलकम टू तेजस् किचन सो इनके रेसिपी पाकपोना हुपी मंगलूर सैटल सो इत बनाना बंस अब मंगलूरी बंस बनाना पूरी मारे पल पेरकूर इत बंस्त पाकपो अइड रोम फेमस अब पातरल पाक नम चल फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्रेबी पक बेल प्स पड़को वो मिस्पा एल वीडियोसूम पाकल डिफ्रंटान रेसीपीसूम पाकल ना वो वाड़पलमेत ना वो स्मैश पड़े स्मैश पड़े अदकूड वो नल्ला वंदु कोलेवा स्मैश पनिक्नु सो नल्ला स्मैश पनिक्ते इदु कूड़ ना वंदु कुंजवा सीरगमु कुंजवा वंदु आप सोडा ना वंदु सेत्तुक्क पोरें सेत्तुट्टु नल्ला वंदु नींगा कलंदु विट्रुंग सो नल्ला वंदु मिक्स पनि विट्टुट्टु कुंजवा अदु कूड़ वंदु ओरु 3 टेबल स्पून अलवुक्कु ना शुगर सेत्तुक्करें कुंजवा ओरु 2 टेबल स्पून पोल ना वंदु नल्ला पुलिच्च तैर ना सेत्तुक्करें सो पुलिक्काद तैर नींगा सेत्तींगना अंद इदु पुलिच्च तैर सेत्तादा नल्ला इरुक्कुम सो ना अदु सेत्तुक्करें कोंच पुलिप्पा इरुक्कुम तैर अदु नल्ला इरुक्कुम कोंचमा वंदु उप्पु सेत्तुक्करें सेत्तिट्टु ना वंदु ओरु कप् अळवुक्कु मैदा मावु एडुत्तिरुक्केन नींगा वंदु ओरु बनानाक्कु 1.5 कप् अळवुक्कु नींगा वंदु मैदा मावु एडुत्ता सरिया इरुक्कुम सो एनक्कु वंदु अंद रेशियो दा करेक्टा इरुंदुच्चु सो नल्ला वंदु पिसेंजिक्कोंगा ஒட்டாத அளவுக்கு கொஞ்சம் நம்ம பூரி மாவு அளவுக்கு நீங்கள் வந்து பிசைஞ்சுக்கோங்க ஸோ நான் வந்து எல்லாமே பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்க போகிறேன் இது இது வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து அதை ரெஸ்ட் பண்ணிட்டு வச்சுடுங்க ஸோ ரெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எடுத்து தேய்ச்சி நீங்கள் வந்து சுட ஆரம்பிச்சிடலாம் நெய் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் ஸோ இந்த அளவுக்கு ஓரளவுக்கு ஒட்டாமல் இருக்குது கொஞ்சமாக நெய் தடவிட்டு நான் வந்து இதை வந்து ஊற வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இப்போ வந்து நல்லா 2-3 மணி நேரம் நல்லா வந்து ஊறியாச்சு இப்போ நம்ம எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டி நம்ம கீழே கொஞ்சோண்டு மாவு போட்டுக்கலாம் அப்போ வந்து ஒட்டாமல் வரும் ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் தட்டி அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம் பூரியை விட திக்காக நம்ம வந்து எண்ணெயில் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா புசு புசுன்னு வரும் ஸோ உள்ளே வந்து கொஞ்சம் அந்த மாவு வந்து கொஞ்சம் லேயர்ஸ் மாதிரி கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ நான் வந்து தேய்ச்சிட்டு இதை விட நீங்கள் கொஞ்சம் திக்காகவே போடலாம் தேய்ச்சிட்டு நல்லா சூடாக காய்ச்சிக்கிற எண்ணெயில் நம்ம வந்து போட்டு திருப்பி எடுக்கலாம் நல்லா வந்து ப்ரௌன் கலரில் நல்லா வந்து வரணும் ஸோ நல்லா காய்ச்சின எண்ணெயில் அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா காஞ்சிடுச்சு ஸோ இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து அமுத்தி விட்டிங்கன்னா மேலே புஸ்ஸுன்னு வரும் ஸோ நல்லா உப்பி வரும் ஸோ இந்தளவுக்கு வந்தோடனே திருப்பி விட்டுருங்க நல்லா வந்து கலர் வரட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா கலர் வரட்டும் ஸோ இந்தளவுக்கு ஆனவுடனே நான் வந்து எடுக்க போகிறேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்க இது கூட வந்து நீங்கள் தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா சாம்பார் கூட நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம் ஸோ நான் எல்லாமே வந்து செஞ்சு முடித்தாச்சு ஸோ நான் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
இதே மாதிரி ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.